வணக்கம். நாங்கள் திருநெல்வேலியில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2015 வருஷத்துலேருந்து நான் வந்து எங்களுடைய ஃபார்மில் இயற்கை விவசாயத்தை நானே இருந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ நிறைய மாடுகளில் வளர்த்துட்ருந்தோம். ஸோ அதில் வரக்கூடிய இயற்கையான பாலை திருநெல்வேலி மக்களுக்கு எல்லாருக்குமே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நிறைய மாடுகள் வாங்கினோம். ஸோ நிறைய மாடுகள் வாங்கும்போது நம்ம எக்ஸஸாக வரக்கூடிய மில்க் வந்து கமர்ஷியலில் இருக்கக்கூடிய டைரிகளுக்கு ஊற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ கமர்ஷியலில் டைரிகள் கொடுத்தாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், விவசாயிகள் கிடைக்கக்கூடிய விலை வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளே ஒரு ப்ராசஸிங் யூனிட் போடுவோம், சின்னதாக ஒரு ப்ராசஸிங் யூனிட் போட முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தபோது, ஸோ நம்ம ஸ்மார்ட் இன்ஜினியரிங் அவங்களுடைய அறிமுகம் கிடச்சிச்சு. ஸோ அது பிஎன்ஐன்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஒரு தொழில் சார் ஒரு குழுமம் மூலமாக அவங்களுடைய பழக்கம் கிடச்சிச்சு. ஸோ ஸ்மார்ட் இன்ஜினியரிங்க்கு போனேன். நாங்கள் போய் அவங்க கொடுத்த இன்புட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளே ஒரு நம்ம ஓன் பிராண்டில் ஒரு டெய்ரி பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு துணிச்சலை அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதன் பேரில் நம்ம வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட் வச்சோம். ஸோ இன்றைக்கி நம்ம மில்க் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக திருநெல்வேலி சிட்டி ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மேஜர் ரெஸ்டாரண்ட்ஸ் அதுலேயும் முக்கியமாக சைவ உணவகங்கள் எல்லாத்துலேயுமே நம்மளோட மில்க் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், மில்குடைய அந்த இயற்கை பசும்பாலுடைய டேஸ்ட் வந்து கிடைக்கிது அப்படின்னு. ஸோ இது இந்த சக்ஸஸ் வந்து நாங்கள் மேஜராக சொல்கிறது வந்து ரெண்டே விஷயத்தில் தான். ஸோ ஒன்று வந்து நம்ம பாலுடைய இனிஷியல் குவாலிட்டி. ஸோ விவசாயிகள் நம்ம வந்து நல்ல பாலை உற்பத்தி பண்ணிடுறோம், அந்த பாலை நம்ம எப்படி பதப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோங்கிறதுல தான் அதில் இருக்கக்கூடிய ரெண்டாவது சக்ஸஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தேவை வந்து நல்ல மெஷினரி. ஸோ அந்த மிஷினரி நிறைய பேர் நம்ம வந்து இனிஷியலில் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் போங்க, செகண்ட் ஹேண்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கும் நிறைய பேர் பண்ணாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும், நம்ம செகண்ட் ஹேண்ட் மிஷினரிக்கு போனோம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து யூஸ் பண்ணி அது சரியில்லைன்னு தான் கழிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மிஷினரியை வாங்கி பண்ணும்போது நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி ஒரு குவாலிட்டி இஷ்யூ வரும்போது நம்மளுக்கு வந்து முதல்லையே நம்மளுக்கு அடி தான் நம்மளுக்கு வரும், ஏன்னா பால் நல்லா இல்லைம்பாங்க, அது வந்து கரெக்டாக ஹோமோஜினைஸ் ஆகலை அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே வரல, ஏன்னா நாங்கள் வந்து ஸ்மார்ட்டில் நல்ல மிஷினரிகளை வாங்கி நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கமர்ஷியலாக ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் பால் கம்பெனி கூட எங்களுடைய பாலும் நல்ல தரமாக காம்பீட் பண்ணி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸ்மார்ட் இன்ஜினியரிங்கோட சர்வீஸுமே ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து எப்போனாலும் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து அட்டன் பண்ணி கொடுத்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் ஸ்மார்ட் இன்ஜினியரிங்.